இறைவனின் பெருங்கருணையினால் இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைத்து புனிதமான ஆன்மாக்களுக்கும் எனது வணக்கமும் நமது ஐயன் கருப்பசுவாமியினுடைய பெரும் கருணை அருளும் உங்களுக்கு கிடைத்து உங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறி நீங்கள்லாம் புனிதமடைய வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வணக்கம். மனிதன் எப்பொழுதுமே தன்னுடைய மனதில் தோன்றுகின்ற வருத்தங்களையும் தான் ஆசைப்படுகிற எண்ணங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்னும் ஒரு நோக்கத்தோடு தான் பிறந்திருப்பதாக அவன் உணர்ந்து கொள்கிறான். ஆனால் அது முற்றிலும் தவறானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பது உருவத்தால் அல்ல, உள்ளத்தால். மனிதனாக பிறந்தவன் அனைவரும் தர்மத்தையும் நன்னெறிகளையும் கடைபிடித்து முற்கர்மங்களில் தான் செய்த பாவங்களிலிருந்து விடுதலையாகி தற்காலத்தில் பிறந்திருக்கின்ற பாவங்களை நாம் அணுகாமல் நம் உள்ளத்தையும் நம் உணர்வுகளையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் வாழ வேண்டும் என்பதுதான் மகான்கள் நமக்கு காட்டிய நன்மார்க்கங்களாகும். அந்த நன்மார்க்கங்களிலே தவறியவர்கள் நீதிமான்களும் உண்டு, கலியுக சராசரி மானிடர்களும் உண்டு, அவதார புருஷர்களும் கூட சில பிழைகள் தவறிப்போய் செய்து அவர்களும் கூட மறு அவதாரம் எடுத்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் முன்பு சொன்ன கிருஷ்ண புராணம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுத்தான். அதனால் மனித சரீரம் எடுத்த மட்டும் மனிதனுக்கு வந்து பிழை வந்து நேர்வது இயற்கைதான். அது வந்து அவதார புருஷர்கள் உட்பட முற்றும் துறந்த முனிவர்கள் வரை சில பிழைகள் காரணமாக இருந்திருக்கிறது. சிலர் அந்த பாவங்களுக்கு பயந்து போய் தவம் இருந்து பிறக்காமல் இருப்பதற்கு தன்னை வலியுறுத்தி தன்னுடைய சரீரத்தை நீக்கி ஆத்மாவை ஸ்தூல உடலாக்கி இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த உலகத்தில் தோன்றிய மனிதன் அனைவரும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் கட்டுப்பட்டவன், அப்படி இல்லை என்றால் பாவத்துக்கு பயந்தவன். இதுதான் உண்மையான ஒரு இரகசியமாகும். இந்த நிலைகளில் தன்னை பேணி காப்பதற்கு முழு காரணமாக இருப்பது மனம் ஒன்றுதான். மனதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து உணர்ந்து உணர்ந்து பார்த்தோமென்றால் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம் ஒன்றுதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஆக மனதை செம்மைப்படுத்துவதற்கென்று ஒரு சில நெறிகள் உண்டு. மனதை தாயாகவும் அறிவை தந்தையாகவும் தன் மெய்வாய் கண்முக்கு செவி என்னும் ஐம்பொறிகளையும் உள்நிறந்த புலன்களையும் பொறிகளை இயக்கும் ஆற்றலுக்கு பெயர் புலன்கள் என்பர். அந்த புலன்களையும் பிள்ளைகளாக்கி மன ஒருமைப்பாடுடன் தன்னுடைய சரடுக்குள் வைத்து கொள்கின்ற தன்மைக்கு பெயர் மகத்துவமானதாகும். அந்த நிலைகளை ஏற்படுத்துகிற பொழுது கர்மாக்களிலிருந்து பாவங்களிலிருந்து மனிதன் விடுதலை ஆகிக்கொள்கிறான் என்பதுதான் நமக்கு ஆன்மீக நெறிகளுடைய விளக்கங்களாகும். நாம் பாண்டவர்கள்னு சொன்ன உடனேயே மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நீதி பிறழாதவர்கள் என்பது நமக்கு கிடைத்த விடை இதுவரை. ஆனால் அவர்களும் கூட பொறாமையின் காரணத்தினால் ஒரு சில இடங்களில் நீதி தவறியிருந்தார்கள் என்பது மகாபாரதத்தின் ஒரு சில இரகசிய குறியீடுகளாகும். ஆச்சாரியார்கள் என்பது குருமார்கள் என்பது பொருளாகும். துரோணாச்சாரியார், ஆச்சாரியார் என்பது ஒரு ஜாதியின் பெயர் அல்ல, ஆசான் என்பதனுடைய பெயர், குரு என்பது அர்த்தம். ஆகையினால் ஆச்சாரியார் என்பதை துரோணாச்சாரியார் என்பது துரோணர் என்பது அவர் பெயர், அவர் கற்பித்த வித்தைக்கு குரு என்பது திருநாமம், அதனால் அவருடைய பெயர் துரோணாச்சாரியார் என்பது பெயராக இருந்தது. அந்த துரோணாச்சாரியார் கூட அவர் கூட ஒரு முறை வந்து நீதி பெறல வேண்டிய நிலைமை இருந்துச்சு உலகத்தில். அது எப்படி என்றால் ஏகலைவனுடைய விஷயத்தில் அவர் வந்து தவறு செய்து விட்டார். அவரும் துருபத மன்னரும் ஒன்றா படித்தவங்க ரெண்டு பேரும் குருகுலத்தில், துரோணாச்சாரியாரும் துருபதனும். துரோணாச்சாரியார் வறுமை தாங்கிய ஒரு மனிதன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்து வேதனைப்படக்கூடியவர். காட்டுக்குள் சென்று மூங்கில் அரிசிகளை பொறுக்கி கொண்டு வந்து சோறாக்கி தன் பிள்ளைக்கும் தனக்கும் மனைவிக்கும் அளித்து கொண்டு ஒருவேளை உணவோடு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மகான். அவர் ஒரு சிறந்த வில்யுத்தர், அன்னை சாரதாம்பிகையினுடைய அருள் பெற்றவர். சாரதாம்பிகை என்பவளுக்கு பெயர் என்னென்றால் சாரம் என்றால் மூச்சு, அதை தமிழில் சுருக்கமாக சொன்னால் சரம் என்பது ஆகும். சாரதாம்பிகை என்பவள் யார் என்றால் சரஸ்வதியின் மறுபெயர்தான் சாரதா என்பது பெயர்.
சரஸ்வதி என்றெல்லாம் சரம், பிராணனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சக்தி அவள், அதனால தான் அவள் சரஸ்வதி. அதனால் கல்வி கற்பவன் ஒரே மூச்சாக ஒரு மனதோடு கற்றுவிட்டான் என்றால் அந்த சரஸ்வதி அவன் ஆவில் குடியிருக்கிறாள் என்று பிரத்தியார்கள் சொன்னது உண்டு. அப்போ சரஸ்வதி என்பது என்ன? ஒரு மூச்சு என்பது பொருள். ஆகையினால் சரவித்தைகள் அனைத்திற்கும் குருவாக இருந்து ஆசீர்வாதம் செய்த ஒரு மகாசக்தி யார் என்றால் சாரதாம்பிகை. சாரதாம்பிகையின் மீது சித்தெடுத்து மாபெரும் ஆற்றலை மனதில் கொண்டு வில்லியுத்தங்களை உலகுக்கு கற்பித்த ஒரு மகான் யாருன்னா அவர் துரோணாச்சாரியார். அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ராஜாங்கத்துக்கு நீங்கள் ராஜகுருவாக வேண்டும் என்று நினைத்து பாண்டவர்கள் அவரை வந்து தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு முன்பு நடந்தது என்ன என்றால், துரோணாச்சாரியாருக்கு உடன் படித்தவர் துருபதன், அவர் ஒரு நாட்டு மன்னர். நாம் உட வறுமை வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ இன்றும் கூட மனிதனுக்கு தன்னுடைய நண்பனிடம் சென்று உதவி கேட்பது இயற்கை தான். நமக்கு தெரிந்தவன் நம்ம நண்பன் நமக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்குமே, வறுமையை சொல்லி கஷ்டமாக இருக்குப்பா கொஞ்சம் உதவி செய், உனக்கு அதை திருப்பி தாரேன் அப்படின்னு சொல்வது இன்று வர மரபாகத்தான் இருக்குது. ஆனால் அதை தவறுன்னு அவையார் சொன்னான், தோழருடன் ஏழமை பேசலாம், உன் தோழன்ட்ட கூட உன்னுடைய ஏழமையை காட்டாத, நீ அப்படி ஏழையாக வாழறதுக்கு பழகாத, உன் அறிவையும் மனதையும் பக்குவப்படுத்தி நீ உயர்ந்தவனாக இருக்கிறதுக்கு வா என்று அவையார் சொன்னார். அதான் தோழமையுடன் ஏழமை பேசேல் என்று ஒரு வார்த்தையை அவையார் சொன்னதுண்டு. ஆனாலும் விதிமுறை அப்படி என்ன, அப்படி ஒரு சட்டமும் ஒரு விதியும் இருந்தாலும் பகவான் எழுதிய விதி யாரையுமே விட்டதில்லை. அந்த விதிக்கு உட்பட்டவன் யார் சொன்னால் துரோணாச்சாரியார். துருபதன் நமது நண்பன் தானே என்று நினைத்து துருபத நாட்டுக்கு சென்று நண்பனிடம் ஒரு பசு வாங்கிட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு பாசு பால் கொடுக்கலாமே என்று நினைத்து துருபதனை நோக்கி சென்றார். அவன் அரசன், ஆடல் பாடலோடு மங்கையர்களை பரதநாட்டியம் ஆட சொல்லி ஆனந்த களியாட்டம் ஆடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். துரோணர் வாசலில் வந்து நிற்கிறத துருபதன் கவனிக்கவில்லை. உடனே துரோணாச்சாரியார் தன்னுடைய நண்பர் தானே நினச்சி, துருபதா ஏய் துருபதா என்று கூப்பிட்டார். ஆனந்தமோடு இருக்கிறது கொண்டு இருக்கின்ற அவரை இந்த துருபதா என்று கூட்டிய வார்த்தை அவருடைய செவியில் ஒரு இடைஞ்சலை கொடுத்தது. இதே துருபதன் அந்த நாட்டியம் ஆடுவதை பார்க்காமல் சாதாரணமாக இருக்கும் பொழுது துரோணாச்சாரியார் போய் துருபதா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் வாப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேட்டிருப்பாரு. அதுதான் மனோதத்துவம். ஒருவன் ஒரு பொருளின் மீதோ ஒரு கலையின் மீதோ ஒரு செயலின் மீதோ பற்றுடையவனாக இருக்கின்ற பொழுது அதில் யார் போய் இடையில் பேசினாலும் எரிச்சல் வரும், அல்லது அறிவில் தடுமாற்றம் வரும். அதுக்கு கண்ணகியுடைய வரலாறு ஒரு காரணம், அடுத்த சரித்திரத்தில் அதை நம்ம பேசும்போது அதை சொல்லுவோம். நம்ம அவர் போய் என்ன, நீ நான் ஒரு நாட்டு மன்னன், நீ ஒரு ஏழை ஒரு ஆச்சாரியான், என்னை பார்த்து நீ துருபதா என்று சொல்லுகிறாயே என்ன? உடனே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படித்ததுனால உள்ள அன்பு பாசத்தால் சொன்னப்பா, நீ அதை தப்பாக நினைக்கிறாதார். அது எப்படி நான் தப்பாக நினைக்காமல் இருக்க முடியும்? அன்றாட ஒருவாய் சோறுக்கு நீ வந்து காட்டுக்கும் நாட்டுக்குழியும் அலைந்து கொண்டிருப்பதாக நான் கேள்வி பெற்றேன், அப்படிப்பட்ட நீ என்னை பேரை சொல்லி அனுப்ப அழைக்கலாமா என்று அவர் கேட்டார். துருபதனோட நட்பை மறைந்து மரியாதையை கருதி உணர்ச்சி வசப்பட்டு உள்ளன்பை மறந்து அந்த வார்த்தையை துரோணரை பார்த்து கேட்டார். அவர் அரசன் என்பதை அறிந்த ஒரு விஷயம் தெரிந்ததை விட துரோணாச்சாரியார் சக்தி வாய்ந்தவர் என்பதை கூட அவன் மறந்து விட்டான். அதுதான் இந்த இடத்துல அவனுடைய ஆணவம் அறிவை மறைத்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாகும். துருபதனுடைய ஆணவம், தன்னை எதிர்த்து வந்து கேட்கக்கூடியவனுடைய தரம் என்ன சக்தி என்ன என்பதை மறக்கடிக்கப்பட்டது என்னது, துருபதனுடைய ஆணவம். உடனே துரோணாச்சாரியார் வந்து கேட்டார், எனக்கு ஒரு பசுமாடு வேணும்னு கேட்டார். உனக்கு ஒன்றுமே தர முடியாது, நீ உன்னை வெளியில் போகலாம், இல்லைன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு அவரை பிடரையை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். நட்புடன் வந்த என்னை அவமானப்படுத்திய காரணத்தினால் என்னுடைய சிஷியர்களால் உன்னை வென்று தேர்காலில் சுற்றி என் பாதத்தில் சரணடைய வைப்பேன் என்று ஒரு சாபத்தை விட்டார் துரோணாச்சாரியார். அப்படி அந்த வேதனையோடு வந்து கொண்டு இருக்கும் பொழுது பாண்டவர்கள் அவரை சந்திக்கிறார்கள். சுவாமி, வெகு தூரமாக போய் கொண்டு இருக்கிறீர்கள், என்னுடைய நாட்டுக்கு ஒரு ராஜகுரு தேவை, எங்களுக்கு வில்யுத்தங்கள்லாம் கற்பிக்க வேண்டும்னு சொல்லி அவரை கூப்பிட்டாங்க. உங்களுக்கு இவ்வளவு மாதம் மாதம் நாங்கள் எல்லாரும் தந்துருதோம், எங்கள் ராஜாங்கத்துக்கு நீங்கள் குருவாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கூப்பிட்டுருந்தாங்க.
அப்படி கூப்பிடும்பொழுது சரி என்று ஒப்பனை செய்து துரோணாச்சாரியர், துரோணாச்சாரியருடைய மனைவி, அவருடைய மகன் அஸ்வத்தாமன் எல்லாரும் சேர்ந்து பாண்டவர்களுடைய சரணாகதியாகி அவர்களுக்கு ராஜகுருவாக இருந்தார். அந்த அதற்கெல்லாம் முந்தைய காலத்தில் துரோணாச்சாரியருடைய மகனும் மனைவியும் காட்டுக்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு புலி அந்த பையனை விரட்டி அதில் ஏகலைவன் காப்பாற்றப்பட்ட நன்றியோடு இருந்து கொண்டு இருந்தார்கள். அந்த சரித்திரத்தை நம்ம அடுத்த மாண்பில் பேசுவோம். இப்படி நிறைந்து இருந்து கொண்டு இருக்கின்ற வேளை ஒரு சம்பவம் நடக்கிறது. ராஜகுரு வந்து வித்தைகளை கற்பித்து கொண்டிருக்கும் பொழுது கதை யுத்தம் கற்பிக்கிறார். கதை என்றால் தண்டாயுதம். அந்த கதை யுத்தத்தை கற்பிக்கிற பொழுது எப்படி என்றால், யானையை நிற்க சொல்லி யானைக்கு நேர வீரன் அந்த பக்கமாக நின்று பின்னோக்கி யானை நிற்பதை கவனித்து கொண்டு கதையை கொண்டு எரியணும். அப்படி எரிகின்ற அந்த கதை யானையினுடைய துதிக்கைக்கு மேலே நெற்றியில் போய் சரியாக விழணும். அதுதான் அவர் கற்பித்த வித்தை. அப்படி இருக்கும் பொழுது அதை முதல்ல மிக அற்புதமாக பீமனுக்கு சொல்லி கொடுத்தார். பீமன் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த கதை யுத்தத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே ஏகலைவன் தன்னுடைய மகன் தாய் ஏகலைவனுடைய தாய் மகனாகிய ஏகலைவனை கூப்பிட்டு, மகனே, வில்லி யுத்தத்தில் நம்முடைய குலாச்சாரத்துப்படி நீ மகா ஞானியாகவும் யுத்தமுடையவனாக இருக்கிறாய், ஆனால் இதற்கு ஒரு சக்தி விஷயங்கள் இருக்கிறது. அந்த சகஸ்தார சக்தி வித்தைகளை நீ கற்பிக்கிறதுக்கு துரோணாச்சாரியாரை போய் நீ பார்த்து வரணும். அப்படி பார்த்துட்டு நீ வருகிற பொழுது அவருடைய சஸ்திர வித்தைகளினுடைய மகத்துவத்தை நீ அறிந்து நீ தெளிவடைய நேரும். நீ இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் நீ கற்பித்து வரவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன்னு சொல்லி தாய் சபதம் விட்டு ஏகலைவனை அனுப்புறா. ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியார் எங்கே இருக்கிறார் என்று தேடி வருகிற பொழுது பாண்டவருடைய நாட்டில் யுத்தம் கற்பித்து கொண்டு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு ஏகலைவன் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் வீமன் கதை யுத்தத்தில் கதையை கொண்டு எரிகிறார். கதையை கொண்டு எரிகிற பொழுது யானையினுடைய நெற்றி பட்டத்தில் பழகு பதில் முகுளத்தில் பட்டுருச்சு. முகுளம் மூளை இருக்கும் பகுதி. முகுளத்தை பட்டதுன்னா அதிர்வலைகள் அதிகமாகி யானை மதம் பிடிச்சிடுது. மதம் பிடிச்சோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனையும் அடித்து நொறுக்கி தேரெல்லாம் நொறுக்கி நாசனம் செய்கிறது. யாராலும் அந்த யானையை அடக்க முடியவில்லை. அவ்வேளையில் துரோணாச்சாரியாரை பார்க்க வரக்கூடிய ஏகலைவன் மதம் பிடித்து அலைகின்ற யானையை பார்த்தவுடன் ஓடி வந்து பாய்ந்து யானையின் மேல் உட்கார்ந்தான். உட்கார்ந்தவுடனே மிக சூட்சமமாக முகுளத்தை தட்டி யானையை அடிமை செய்தான். யானை படிந்து விட்டது. எல்லா மக்களும் அவனை போற்றி புகழ்ந்தார்கள். துரோணரும் புகழ்ந்தார், மகனே நீ யார்? நான் கற்பிக்காமலே இந்த சகஸ்தார வித்தைகளை அருமையாக கண்டு உலகத்திலே பல மிருகமாகிய யானையை நீ பணிய செய்தாயே, நீ யார்? கேட்டார். நான் காட்டின் வேடன், என் பெயர் ஏகலைவன், துரோணர் என்னும் ஒரு குருமாரை நான் பார்க்க வந்தேன். அந்த துரோணாச்சாரியார் நான்தாப்பாண்டார். அவர் உங்களை பார்த்தது பெரிய புண்ணியம் சாமி என்று பாத நமஸ்காரம் செய்தான். துரோணருடைய மனைவி அங்கிருந்து ஓடி வந்தாள். சுவாமி, ஒரு முறை நான் மூங்கில் அரிசி பொறுக்க போயிருக்கிற பொழுது நம் மகனை புலி விரட்டியதாக சொன்னேன். அந்த புலியிடம் இருந்து நம் மகனை காப்பாற்றிய உத்தம மகன் இவன்தான் என்று சொன்னார். அதை கேட்ட துரோணர், உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மகனே, நீ என்ன வரம் கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். அவ்வேளையில் அவன் சொன்னான், உங்களிடம் நான் சஸ்திர வித்தைகளெல்லாம் படிக்க வந்தேன் சுவாமி, எனக்கு அதை நீங்கள் கற்பித்து அருள வேண்டும் என்று கூறினான். அதை சொன்ன உடனே அது உனக்கு நான் மாதம் மறுபட்டு நான் கற்பிப்பேன் சத்தியம் என்று சொன்னார். அப்போ இந்த இடத்துல குரு என்ன செய்தார்? சத்தியம் செய்து விட்டார். இந்த இடத்தில் பாண்டவர்களுக்கு ஒரு பொறாமை. அங்கு தான் பாண்டவர்கள் நீதி தவறினார்கள் என்பதற்கு ஒரு புள்ளி விவரமான ஒரு ரகசிய குறியீடு. காட்டில் வாழுகின்ற ஒரு வேடனுக்கு இவர் வித்தையை கற்பித்தோட்டால் ராஜாவாகிய நம்முடைய மரியாதையெல்லாம் குறைந்துடும். ஆகையினால் குருவாகிய துரோணாச்சாரியார் அவர்களே, நீங்கள் எங்களுடைய ராஜாங்கத்துக்கு மட்டும்தான் குருவாக இருக்கணும், அடுத்தவனுக்கு கற்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டான். துரோணாச்சாரியருடைய மனைவி கூறினால், குரு என்பது கடல். கடலில் வந்து எது வேண்டுமானாலும் கலக்கலாம், எது வேண்டாலும் பயனடையலாம். காக்கா குடித்து கடல் வத்தாது. அதனால் குரு என்பது என் கணவர் குரு தர்மா. பாண்டவர்களே, ஆகையினால் ஏகலைவனுக்கு கற்பிக்கிற வித்தையினால் உங்களுக்கு ஒன்று மரியாதை குறையினார். இல்லை, நாங்கள் ராஜா, அவன் காட்டின் வேடன், அவன் எங்களை விட பெரிய யுத்தங்களை படித்து விட்டான் என்றால் எங்களுடைய மரியாதை குறைஞ்சிரும். அதனால் அவனுக்கு அவர் கற்பிக்கக்கூடாது
எங்களுக்கு ராஜகுருவாக இருப்போம் என்று நீங்கள் கட்டளையிட்டதை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி வாக்குவாதங்கள் ஏற்பட்டுவிட்டது. இதில் பாண்டவர்கள் ஒரு பிடிவாதமாக இருந்து துரோணர் அந்த ஏகலைவனுக்கு கற்பிக்காமல் தடுத்தார்கள். ஏகலைவன் உடனே சொன்னான், சுவாமி, காட்டிலே வாழுகின்ற வீடனாக நான் இருந்தாலும் பெருந்தன்மையில் ஒருபொழுது நான் குறைவில்லாதவன். இவளை இடைஞ்சலுக்கு இடையில் நீங்கள் எனக்கு கற்பிப்பது முழுமனதோடு கற்பிக்க இயலாது. ஆகையினால் உங்களை நான் குருவாக நினைத்து நான் பெருந்தன்மையோடு நானே இறைவனோட வரவங்கி நான் படிச்சுக்கிடுறேன்னு சொல்லி மனம் வந்தான். உடனே பாண்டவரில் ஒருவர் சொன்னார், ஏகலைவா, துரோணர் கற்பிக்காத வித்தையும் உலகில் யாரும் கற்க முடியாது. ஆகையினால் உன்னுடைய கர்வம் அழிய வேண்டும்னு சொன்னான். அதுக்கு உடனே சொன்னார், நான் நீதி தவறாதவன். காட்டில் வாழ்வதை தவிர வேறு எந்த வகையிலும் நான் குறையில்லாதவன். நீ நாட்டிலே அரசனாக இருந்தாலும் நன்னஞ்சம் படைக்காதவன், வஞ்சனை நிறைந்தவன். ஆகையினால் நான் என்னுடைய ஞானத்தால் என் குருவை நான் பெரிதும் தெய்வமாக கருதி இந்த வித்தையை நான் கற்பேன். உன்னையும் வெல்லுகின்ற ஆற்றலை நான் பெறுவேன் என்று சத்தியம் விட்டு ஏகலைவன் போயிட்டார். அவர் போய் துரோணாச்சாரியார மண்ணில் ஒரு உருவம் செஞ்சு ஈசனை ஜபித்து எல்லா யுத்த சக்திகளையும் அவர் பெற்றுவிட்டார். அதற்கு பிறகு பாண்டவருக்கு அவருக்கும் ஒரு சில போர் வந்து பாண்டவர்கள் அதில் தோல்வியடைந்தார். இந்த தோல்வியடைந்த உடனேயே பாண்டவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது, துரோணாச்சாரியரை வைத்து ஏகலைவனை வில்லெடுக்க வைக்கக்கூடாது, அதுக்கு ஒரு வழியை பண்ணணும் அப்படின்னு நினைத்து இருக்கும் பொழுது துருபத நாட்டில் ஒரு விழா நடப்பதாக ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்த உடனே துரோணருக்கு வந்து ஒரு மனசு, துருபதன் நம்மளை அன்று அவமானப்படுத்தினான், இப்பொழுது துரோணருக்கு எண்ணம், துருபதனை அடிமையாக்கி எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அர்ஜுனன் வந்தார். சுவாமி, என்ன மிகவும் யோசித்து இருக்கிறீர்கள்னு கேட்டான். துருபதன் என்னை அவமானப்படுத்தினான், அவனை கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டும், என் சிஷ்யரால் முடியும் என்று நான் சபித்திருக்கிறேன், அதை நீ நிறைவேற்றுவாயா அர்ஜுனா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டவுடனே அர்ஜுனனுக்கு ஒரு சர்க்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உடனே துரோணரை பார்த்து கேட்டான், உங்களுடைய இஷ்டப்படி துருபதனை கட்டி இழுத்து நான் இங்கு கொண்டு வந்து விட்டால் எனக்கு கேட்க வரம் தருவீரான்னு கேட்டான். யார்? அர்ஜுனன். நீ என்ன கேட்டாலும் செய்வேன்னா கேள்னாரு. துருபதனை கட்டி இழுத்து கொண்டு வந்து வச்சுட்டு உங்கள்கிட்ட கேட்போம்னா. பாண்டவர்கள் படையெடுத்தார்கள் துருபத நாட்டுக்கு. துருபதன் போர் தொடுத்தான். அர்ஜுனனுடைய பிரம்மாஸ்திரத்தை விட்டு துருபதனை தேரோடு கட்டி கொண்டு வந்து துரோணாச்சாரியனுடைய காலில் கொண்டு வந்து சேர்த்தான். துருபதன் துரோணரை பார்த்து, என்னை மன்னிக்க வேண்டும் நண்பான்னு கேட்டான். அன்று உன்னை நட்பை கருதி நான் வந்திருக்கிற பொழுது ஆணவத்தால் என்னை நீ அவமானப்படுத்தினாய், இப்பொழுது அடிபணிந்து விட்டாய், பார்த்தாயார் அவர். அப்படி சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்டார், அன்று உன்னிடம் நான் பசு யாசகம் கேட்டேன், இப்பொழுது நான் உனக்கு யாசகம் தருகிறேன் பாருனார். என்னன்னு கேட்டான். இப்பொழுது உன் நாடு எனக்கு அடிமை, ஏனென்றால் நீ எனக்கு அடிமையாகிவிட்டாய், ஆகையினால் அந்த நாட்டை மீண்டும் உனக்கே ஒப்படைக்கிறேன், நீ துருபத நாட்டில் மீண்டும் அரசனாவாயின்னு கொடுத்தாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அர்ஜுனன் கேட்டான், சுவாமி, உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி விட்டேன், இப்பொழுது என்னுடைய எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என் வரத்தை தர வேண்டும்னா. என்ன வேண்டும் கேள் அர்ஜுனானார். உங்களுடைய மாணாக்கன் மானசீய மாணாக்கன் ஏகலைவன் அவனுடைய கட்டை விரலை அறுத்து எனக்கு காணிக்கையாக தரணும்னு கேட்டான். இந்த கேள்வியை கேட்டார். துரோணாச்சாரியாரால் மறுக்க முடியவில்லை. துரோணர் ஏகலைவனை தேடி சென்றார். குருவே தன் நாட்டுக்கு வருவதாக நினைத்து பெருமைப்பட்டான் ஏகலைவன். ஆக அவருக்கு குருகாணிக்கை எல்லாம் கொடுத்து வைக்கும் பொழுது, நீ இது என் மாணாக்கன் தானே அப்பான்னாரு. ஆமாண்ணா, எனக்கு நீ தட்சணை தர வேண்டுமேன்னாரு. என்ன தட்சணை வேணும்? கேளுங்கள் சாமி, தரம்னு சொன்னார். உன்னுடைய கையில் கட்டை விரலை எனக்கு காணிக்கையாக தரணும்னு கேட்டான். யார் கேட்டால்? துரோணாச்சாரியார். ஒரு வஞ்சகமான வித்தகம், அம்பை எடுத்தான் கள்ளமில்லாமல் தன்னுடைய கட்டை விரலை எடுத்து வெட்டி கொடுத்தார் ஏகலைவன். அந்த கட்டை விரலை கொடுத்த உடனே அங்கிருந்து சாரதாம்பிகை இறங்கி வந்தாள். அழகாக சொன்னாள், துரணா, நீ என்னுடைய சக்தியை வைத்து இதுவரை சஸ்திர வித்தைகளை படித்தாய், எந்த கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு வேடனாகியவன் உன்னை தெய்வமாக நினைத்து குருவாக நினைத்து படித்து வந்தான். அப்படி மாசற்ற மனம் படைத்தவனுடைய கட்டை விரலை நீ காணிக்கையாக வாங்கிய காரணத்தினால் எந்த சீடர்களுக்காக இந்த உத்தமனுடைய உள்ளத்தை நீ புண்படுத்தினாயோ அதே சீடர்களில் ஒருவன் உன் தலையை வெட்டுவான், தக்க வேளையில் உன் சஸ்திர வித்தைகளெல்லாம் உனக்கு பயன்படாமல் போகும் என்று சபித்து விட்டாள்.
அந்த சாபத்தோடு மனவேதனைப்பட்ட துரணாச்சாரியார் பாரத போர் நடக்கும் பொழுது அர்ச்சுனன் எல்லாருக்கும் போர் நடக்கிறது. அப்பொழுது தர்மன் கூறினான், அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்து விட்டதுன்னு சொன்னார். அஸ்வத்தாமனுங்கிறது யாருன்னா துரணாச்சாரியாருடைய மகன். அஸ்வத்தாமன் இறந்து விட்டாமனு அவர் காதில் விழுந்துச்சு. ஆனால் தர்மன் சொன்னால் அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டது என்று சொன்னார். அந்த யானைங்கிறத அவசரப்பட்டு அவர் கவனிக்கலை. துரணாச்சாரியர் தன்னுடைய வில்லி யுத்தைகளை அந்த பதற்றத்தில் தன் பையன் இறந்துட்டானே என்று சொல்லி பதற்றத்தில் வித்தைகளுடைய சக்தியை மறந்துட்டார். பாண்டவரில் ஒருத்தன் போனால் அவர் தலையை வெட்டிட்டான். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. பாண்டவர்கள் கௌரவத்தால் பொறாமையின் காரணத்தினால் ஏகலைவன் மீது அவர்கள் பொறாமைப்பட்டதும் வித்தையை கற்கக்கூடாது என்று சொன்னது அவர் நீதி புரண்டது. நீதி புரண்ட ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டோம் என்பதற்காக தெய்வ சக்தியை மறந்து ஏகலைவனுடைய கட்டை விரலை காணிக்கையாக வாங்கிறது துரணராகிய குரு தன்னுடைய நீதியை மறந்தது. ஆகையால் நீதி என்பது உலகத்தில் வந்து பொதுவானது. அந்த நீதியை காப்பதற்கு எல்லார் மனதுக்குள்ளும் மனசாட்சிங்கிற ஒரு சக்தி இருக்குது. அந்த மனசாட்சியை ரொம்ப சரியாக வைத்து கொண்டு நேராக சென்றால் அது நமக்கு வாழும் தெய்வமாக இருக்கும். அந்த மனசாட்சியை நாம் எதிர்த்து விட்டோம் என்றால் அதுவே நம் வாழ்வை அறுக்கின்ற வாளாக மாறும். ஆகையினால் இவை எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது மனசு தான்ங்கிறதை புரிந்து கொண்டு எல்லார் மனதையும் சுத்தமாக்கி எல்லார் மனதுக்குள்ளும் தெய்வத்தை கொண்டு வந்து நிறுத்தி அழுக்கில்லாத மனமாக மாசிலா மனதாக வைத்து எல்லோரும் மகத்துவம் பெற வேண்டும் என்று சொல்லி மாசிலா மனமே ஈசன் கோயில் என்னும் சத்தியத்தை நிலைநாட்டுவோமாக. அருள்வாக்கை தொடங்குவோமாக.